வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு வேலையை தான் பார்க்க போறோம். ரெடிட்ல இருந்து கொஞ்சம் பயங்கரமான போஸ்ட்லாம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே. இது எல்லாமே வந்து இந்த ஆன்லைன்ல எடிட் பண்ணது அந்த மாதிரி இல்லை, யாருக்கு நடந்ததோ அவங்களே ஷேர் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு இதில் வந்து தேடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு எனி டென் இது வந்து ஐ டோன்ட் நோ இது எபிசோட்ஸாக போகுமா, இது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு தெரில. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் 10 வந்து நம்ம இன்னைக்கு வந்து ரியாக்ட் பண்ணலாம், சேர்ந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசலாம். நீங்களும் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்குது, செகண்ட் இது வந்து எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு நீங்களும் உங்களோட இன்புட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதை தான் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இங்கே போய் நினச்சி பண்ணி பாருங்க. ஸோ வித் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சேவ் பண்ணதுல ஃபர்ஸ்ட் போட்டோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐ ஹாவ் கெப்ட் திஸ் குவைட் ஃபார் இயர் பிகாஸ் ஐ திங்க் ஐ எம் கோயிங் இன்சேன். சோ இவங்க வந்து ஒரு பேக் ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க வந்து இப்போ புதுசாக ஒரு வீட்டுக்கு ஷிஃப்டாக இருக்காங்க. அங்கே வந்து கொஞ்சம் க்ரீப்பியாக ஒன்று ரெண்டு விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து உள்ளே அவங்க வந்து இந்த ரிங் கேமரா, சிசிடிவி அந்த மாதிரிலாம் வந்து வீட்டுக்குள்ளேயும் வச்சுருப்பாங்க, வெளியும் வச்சுருப்பாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு மோஷன் டிடெக்ட் ஆனால் கேப்சர் ஆகிறது அந்த மாதிரி இது இருக்கும். இவங்க வந்து ஒரு நாள் வந்து முழிச்சு பார்க்குறாங்க, இவங்களோட சின்ன வயசு பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடஞ்சி செதறி கிடக்கு. இவங்க பெட்ல ஹனி அந்த மாதிரிலாம் இருக்கு. என்ன ஏதனும் கேட்கும்போது, இந்த மாதிரி அவங்களோட பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பார்ட்னரும் வந்து கோமா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, லேண்ட்லார்ட வந்து அதாவது ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்களே, ஹவுஸ் ஓனரை வந்து இவங்க வந்து செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. லைக் ஒரு மாதிரி வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து அந்த பொருளெல்லாம் வந்து உடச்சி போடுறது, லேண்ட்லார்ட போய் செட்யூஸ் பண்ற மாதிரி பண்றது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. லேண்ட்லார்ட் வந்து காம் பண்ணதான் வந்திருக்காரு, பட் ஆனால் அவங்கள அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே இவங்களுக்கு ஞாபகம் இல்லை, என்ன ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆன மாதிரி இருந்திருக்கே அப்படின்ட்டு அந்த போட்டோஸ் தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் இல்லை, ஃபிகர் மாதிரி வந்து அந்த சிசிடிவி இதில் வந்து கேப்சர் ஆயிருக்கு. இதை வந்து அவங்க லேண்ட்லார்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவரை வந்து ஒரு ஸ்பிரிட் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கான் சைரா அப்படின்ட்டு, அதுதான் வந்து அவங்க மேலே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஸ்பிரிட் தான் வந்து அந்த இதில் கேப்சர் ஆனதாகவும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் போட்டோவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, கீழே டைம் பார்த்தீங்கன்னா 8:17:09 அப்படின்னு காட்டுது. நைட் எடுத்திருக்காங்க, ஐ மீன் இவங்க எடுக்கல, அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து மேல ஒரு உருவம் மாதிரி வந்து நிக்கிது. அது வந்து ஒரு 15 seconds கிட்ட அது அப்படியே நிக்கிது. அதுக்கப்புறம் வந்து வேற எதுவுமே டிடெக்ட் ஆகல, நெக்ஸ்ட் மினிட்ல இருந்து லைக் அடுத்த செகண்ட்ல இருந்து எதுவுமே டிடெக்டே ஆகல. அந்த இது வந்து 2 frames மட்டும் அது கேப்சர் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹால் லிவிங் ரூம்ல, நம்ம வந்து உள்ள ரூம்ல தூங்குறோம், ஹால்ல வந்து இந்த மாதிரி. என்கிட்டயும் நான் வந்து இந்த ஸ்டோரிலாம் என் வீட்டில் நடக்கிறது சொல்லும் போது, கேமரா வைங்க, உங்ககிட்ட கேமரா இருக்குல்ல, கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிச்சா நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? இப்பவே பாருங்க, இதை பார்த்துட்டு நான் இதை பிக்க ஆரம்பிச்சுட்டு. அடுத்தது ரெண்டாவது போஸ்ட், தீஸ் பிக்சர்ஸ் ஐ டுக் ஆன் மை மாம்ஸ் ஃபோன் வென் ஐ வாஸ் 14 years old அப்படின்ட்டு ஓபி போட்டிருக்காங்க. இந்த போட்டோல பாத்தீங்கன்னா, இவர் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது சும்மா கூஃபியா செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அப்போ வந்து இவருக்கு பின்னாடி போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, சும்மா இப்படி இப்படி தலை மட்டும் அசைச்சு அந்த மாதிரி எடுத்திருக்காரு. அந்த இதுல வந்து 2 photos மட்டும் பின்னாடி வந்து ஒரு உருவம் வந்து கேப்சர் ஆயிருக்கு. அது ஏதோ ஒரு ஆள் வந்து நடந்து போற இது மாதிரி இருக்கு, ஏதோ ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்கு, காது தெரியுது, ஒரு வயசானவர், ஒரு கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி இருக்கு. அடுத்த போட்டோல லைட்டா அந்த ஜாக்கெட் இது மட்டும் கீழே குனிகிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் போட்டோல எதுவுமே இல்லை, இந்த இது வந்து அந்த பழைய போன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட பிரதருக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நடந்திருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ப்ராமினா நடந்ததில்லை. கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க, ஒருவேளை அந்த ஸ்பெசிபிக் லொகேஷன்ல அது வந்து டிராப் ஆன ஒரு ஸ்பிரிட்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரு இந்த ஓபினா வந்து அந்த போஸ்ட் போட்டிருக்காருல, அவரு என்ன சொல்றாருன்னா, இல்ல அந்த அந்த உருவத்தை வந்து நான் வெளியே ஸ்கூல் போகும்போதும் பாத்திருக்கேன், ட்ரெயின் ஸ்டேஷன்லயும் நான் பாத்திருக்கேன்,
ஸோ இட்ஸ் நாட் அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் அது ஸ்டக்காக இல்லை, நான் மற்ற இடத்துலையும் அந்த ஸ்பிரிட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறான்னா, ரஷ்யன் ஃபோக்லோரில் வந்து இதுக்குன்ட்டு ஒரு நேம் இருக்குது, அதோட பேர் வந்து டோமோவோய் அப்படின்ட்டு. அது வந்து எதுவுமே இல்லை, அது ஒரு மனுஷனாக பிறந்து இறந்த ஒரு ஸ்பிரிட் கிடையாது, பட் ஆனால் அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி ஹவுஸ் ஸ்பிரிட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. லைக் அந்த வீட்லேயே வந்து பல வருஷம் வீடாக இருக்கும், நிறைய பேர் நிறைய ஃபேமிலியில் வந்து வாழ்ந்துருப்பாங்க, நிறைய மெமரிஸ், அந்த ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கலாம், ஏதாவது ஒரு அந்த எனர்ஜி அது வந்து அது ஒரு ஃபினாமினா கிரியேட் ஆகுது. அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வச்சுக்கணும். ஸ்பிரிட் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி அப்பப்போ நாய்ஸ் ஏதாவது ஒரு சத்தம் போடுறது, இல்லைன்னா நம்ம ஏதாவது பொருள் வச்சோம்னா அதை ஒழிச்சு வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவோம். அங்க என்ன வளர்க்கும் அப்படின்னா, பிரெட் எடுத்து வைப்பாங்களாம் அந்த ஸ்பிரிட்டுக்கு. கோ எக்ஸிஸ்ட் இருக்கலாம், ஒரே இதுல நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கோம், லெட்ஸ் நாட் ஃபைட், சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வந்து வீட்டை விட்டு கிளம்புறாங்க, வீட்டை காலி பண்ணிட்டு போறாங்கன்னா, அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு வந்து அந்த ஸ்பிரிட் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்குமா, வீட்டை விட்டு போற அப்படின்ற ஒரு இதுல வந்து என்னைய விட்டு போற, இந்த வீட்டை விட்டு போற அப்படின்ற ஒரு அந்த பொசசிவா அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு சேட் இதுல வந்து அந்த கோவத்தை வந்து இது பண்ணுமா. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி நீங்க வந்து ஒண்ணு எங்க கூட அந்த வீட்டுக்கும் வானு இன்வைட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு குட் பை சொல்லிட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கிளம்பி போகலாம். இல்ல ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா, நான் வெக்கேஷன் போறேன் கொஞ்ச நாள் அப்புறம் வருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை, இந்த ரஷ்யன் ஃபோக்லோர் இப்போதான் வந்து இந்த மாதிரி இதில் வந்து இவங்க பேசுறதுல பார்க்குறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த ரஷ்யன் ஃபோக்லோரில் வந்து தனியாக ஒரு வீடியோ வேணும்னா கேளுங்க, அதில் வந்து நிறையா இருக்குது அதை பற்றி, அதோட பிலீஃப் என்ன, அதுக்கு என்னென்ன பண்ணணும், டியூட்டீஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம். இதுதான் வந்து செகண்ட் ஃபோட்டோவே. தேர்ட் ஃபோட்டோ போகலாம். இந்த பொண்ணு வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, வென் டு அ காலா எஸ்டர்டே, டுக் திஸ் பிக்சர் இன் தி பாத்ரூம் அண்ட் நோட்டீஸ் வாட் லுக்ஸ் லைக் 2 ஹேண்ட்ஸ் ஆன் மீ அப்படின்றாங்க. பாத்ரூம்ல வந்து இவங்க செல்ஃபி மாதிரி எடுத்திருக்காங்க, ஷோல்டர்ல ரெண்டு கையோட அந்த ஃபிங்கர் டிப்ஸ் மட்டும் கரெக்டாக தெரியுது, ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோட்டோ எடுத்தாங்களா, அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸை இறந்துட்டாங்க, மேபி அவங்க தான் கூட இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி கூட அவங்க யோசிக்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஐஃபோனில் இந்த ஃபோட்டோ கிளிச் மாதிரி வரும்ல, மேபி அதே இடத்துல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ யாராவது கூட நீங்கள் எடுத்துருக்கலாம், அந்த இது கிளிச் ஆன மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டோட எடுத்தாங்களா, அந்த போட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்காங்க, பட் அதுல வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க ஷோல்டர்ல கை வச்ச மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ வந்து பக்கா இருந்தாலும், அப்ப வந்து என்ன சொல்றது, அப்ப அந்த மாதிரி இருந்தாதானே அந்த மாதிரி கிராஷ் ஆகி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளிச்சாக இருக்கும், பட் அந்த மாதிரி ஃபோட்டோவே இல்லை வரும்போது எப்படி அந்த மாதிரி ஃபோட்டோ வந்துச்சு அப்படின்ற, அதுவும் அந்த ஃபிங்கர் டிப்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக என் கை இப்போ பார்க்க எப்படி இருக்கா அந்த மாதிரி இருக்கு. இது வந்து 4th பிக்சர். இது வந்து கேர்ள் இன் ஒயிட் ட்ரெஸ் இன் மை ஹவுஸ். ஸோ இவங்க வந்து நைட்டு போய் படுத்திருக்காங்க, இவங்க வீட்டில் வந்து தனியாக, லைக் ஷீ இஸ் லிவிங் அலோன், ஓகேவா, யாருமே அவங்க வீட்டில் தான் கிடையாது, இவங்க மட்டும் தான் தனியாக வாழ்கிறாங்க. நைட்டு போய் படுத்திருக்காங்க, த்ரெட்மில், அவங்க வீட்டில் இருக்கிற த்ரெட்மில் வந்து ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட் வந்துருக்கு, லைக் ஆன் ஆகி ஓடுற சவுண்ட் வந்துருக்கு. இவங்க வந்து த்ரெட்மில் எப்படி ஆன் ஆகும் அப்படின்ட்டு இவங்க எந்திரிச்சு போய் லைட் ஆன் பண்ணி பார்க்குறாங்க, த்ரெட்மில் ஆனில் இருக்குது. அவங்களோட த்ரெட்மில் வந்து கீ அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஆன் ஆகும், பட் ஆனால் இவங்க பார்க்குறாங்க கீ அட்டாச்சாக இருக்குது. அப்போ யாரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களோ அப்படின்ட்டு அவங்க கன் எடுத்துட்டு வீட்டில் வந்து சரௌண்டிங் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காங்க, யாருமே இல்லை. வெளியே பேக்யார்டில் எங்கேயோ இருக்காங்களா, யாரும் உள்ளே வந்துட்டாங்களா அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து செக்யூரிட்டி செக் மாதிரி பண்ணியிருக்காங்க, யாருமே இல்லை. லைட்லாம் ஆன் பண்ணி பார்த்துருக்காங்க, எதுவுமே வந்து கண்ணில் படலை, யாருமே இல்லை. சரி என்னவா இருக்கும், அதே மாதிரி வீட்டில் வந்து கேமரா இருக்கே அப்படின்ட்டு அந்த ஏதாவது கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல அப்படின்ட்டு கேமராவை எடுத்து பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு அந்த கரெக்டாக அந்த டைமில் ஆன் ஆகிற டைமில் இவங்க வந்து இந்த எடிட் பண்ணலை, ஐ மீன் எடிட் பண்ணி காட்ட தேவையில்லை, அவங்க அப்படியே அந்த செக்யூரிட்டி கேமரா இருக்குல்ல அந்த கேமராவோட ஆப்லேயே வந்து டைரக்டாக ஃபோட்டோ எடுத்து காட்டியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து ஆங்கிள் முட்டி வரைக்கும் ட்ரெஸ் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு, எனக்கு திரும்பி எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து கேமராவை பார்க்குற மாதிரி நின்ன மாதிரி தான் இருந்துச்சு, பட் இப்போ பார்க்கும்போது திரும்பி கேமராவுக்கு திரும்பி நிற்கிற மாதிரி முதுகு தெரிகிற மாதிரி இருக்குது. இட்ஸ் வியர்டு, எனக்கு வந்து ஹேர்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது.
கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தா ஒரு சில பேருக்கு வந்து ஹேரு இங்கே வரைக்கும் ஷோல்டர் லென்த் வரைக்கும் ஹேர் இருக்குது, பொண்ணு வந்து கேமராவை பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து திரும்பி இருக்கு, இந்த ஃபோட்டோவை எடுத்தாங்களா அவங்களும் வந்து திரும்பி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி இருந்தது, இப்போ எனக்கு திரும்பி இருக்கு. உங்களுக்கு எப்படி இது கணக்கு தெரியுதுன்னு சொல்லுங்கள். ஒருவேளை யாரும் நிஜமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களோன்னு பார்த்துக்காங்க. பட் ஆனால் இந்த ஹாலிவுட் டிப்பிக்கல் படம் அப்படின்னாலே இந்த ஒரு பொண்ணு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு அதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அதெல்லாம் எப்படி நம்ப முடியும், நான் நிஜமா ஏதோ ஒரு பொண்ணு குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே தெரியாமல் வந்துட்டாலோ அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் இது வந்து இப்போ எனக்கு தனியாக வாழ்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10 வரைக்கும் போவோமா, இது 5, இதுதான் 5th ஒன்று. ஃபோட்டோவோட பேக் ஸ்டோரி நான் வந்து சொல்கிறேன். இவங்களோட சிஸ்டரோட ஃப்ரெண்டு, அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களோட ஸ்டோரி தான் இது, அவங்களுக்கு நடந்தது. அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த பரணாமல் அந்த மாதிரி கண்ணில் தெரியறது அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு இருக்கு. பட் ஆனால் யார்கிட்டையுமே சொல்றது, வெளியே சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டு, அண்ட் யார்கிட்டையுமே போனதில்ல, லைக் இந்த சர்ச்சுக்கு போய் இது பண்ணுறதோ இல்லைன்னா வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுறதோ எதுவுமே பண்ணல. ஸோ அந்த பொண்ணு அப்படியே வளர்ந்துருச்சு. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு குழந்திருக்கு. இப்போ வந்து யார்கிட்டயாவது சொன்னால் குழந்தைய வந்து சிபிஎஸ் எடுத்துரும் அப்படின்றதுனால வெளியே இந்த பொண்ணை சொல்லலை. இந்த பொண்ணு வந்து இப்போ இந்த ஃபோட்டோ எதுனா வீட்டில் வந்து தேடி இருக்காங்க, ஃபோன் எங்கே ஃபோன் எங்கே காணுமே அப்படின்னு ஃபோன் எடுத்திருக்காங்க. ரூமில் போய் ஃபோன் எடுத்திருக்காங்க, ஃபோன் எடுத்து ஆன் பண்ணால் இந்த ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆயிருக்கு. இது என்னவா இருக்கும், ஏதோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி எடுத்துச்சு, நான் இந்த ஃபோட்டோ எடுக்கலையே அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. அதே மாதிரி வந்து போஸ்ட் பண்ணாங்களா, அவங்களோட சிஸ்டர் தானே ஃப்ரெண்டாக இருக்காங்க, அவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து டிவி பார்க்கும்போது ஒரு ஒரு ஏதாவது ஒரு இது ஒரு மாதிரி வியர்ட் கோயின்சிடன்ஸ் மாதிரி இருக்கும்ல. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மிஸ்டரிஸ் ஆஃப் தி ஃபெய்த் அப்படின்ட்டு டைட்டில் வர்றது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இது லிங்க் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி வியர்டான கோயின்சிடன்ஸ் ஒன்றுன்னா நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதை வந்து இவர் என்ன சொல்கிறார், போஸ்ட் போட்டார்ல அவர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் நான் நம்புற ஆள் கிடையாது, இது என்னமோ எனக்கு ஃபோட்டோவே வந்து ஃபேக் ஆன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து எப்போயுமே அது எப்படி எப்போயுமே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் தான், அது வந்து ஒரு மாதிரி குவாலிட்டியே இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. அதனால இவர் வந்து ஃபுல்லா என்ஹான்ஸ் பண்ணி பிரைட்டன் பண்ணி ஏதாவது ஒரு ஃபேஸ் தெரியுதான்னு பாத்துருக்காரு, ஃபேஸே தெரியல. ஆனா போட்டோ எப்படி எடுத்திருக்கோம், ஃபோன் வந்து கீழே தரையில இருக்கு, அது ஒரு மாதிரி பாத்ரூம் இதை பாக்குற மாதிரி இருக்கு, யாரோ ஏதோ ஒரு உருவம் எப்படி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு, யார் அப்போ போனை பிடிச்சி போட்டோ எடுத்திருப்பா அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஒரு சில பேர் வந்து அட்டென்ஷனுக்காக இந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்க, எனக்கு இது நடக்குது அப்படின்ட்டு. பட் அந்த பொண்ணு அந்த மாதிரியான ஒரு டைப்பும் கிடையாது. ஆனால் என்ன இது ஒன்றுமே புரியலையே அப்படின்றாங்க. நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுற பாருங்க, கொஞ்சம் நல்லா டர்ரா தான் இருக்குது. அடுத்தது, மை ஃப்ரெண்ட் சென்ட் மீ திஸ் லாஸ்ட் நைட், வி ஒர்க் நைட் ஷிஃப்ட் ஃப்ரம் ஹோம், ஷி வென்ட் ஃபார் அ ஸ்மோக் பிரேக் அட் 4 AM அண்ட் சா திஸ் ஆன் அவர் நெய்பர்ஸ் ரூஃப் ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ வந்து இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. மாடியிலிருந்து இப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. இவங்க வீடியோ எடுத்திருக்காங்க, இவங்க நல்லா ஜூம் பண்ணி எடுத்திருக்காங்க, அது லைட்டாக மூவ்லாம் ஆகுது. பட் ஆனால் அந்த ஃபேஸ் அந்த என்ன இதுவாக இருக்கும் அப்படின்றது வந்து தெரியவே இல்லை, ஃபேஸ் கவர் ஆன மாதிரி இருக்குது. ப்ராபப்ளி வந்து எவனோ ஒருத்தன் கொள்ளையடிக்கிற ராபரி பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளே போனவன் இங்கே வரைக்கும் க்ளோஸ் பண்ணி மொட்டைத்தலை மாதிரி தெரியுது, க்ளோஸ் பண்ணி கண்ணாடி மாதிரி காகல்ஸ் மாதிரி எதையோ போட்டிருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனாலும் பயமாக தான் இருக்குது. ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கிளியராக வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, யாரோ ஆள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அது இதுலாம் கிடையாது, கோஸ்ட் இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் வந்து கொஞ்சம் அந்த ஜூம் இதில் பண்ணி பார்த்தோன்னே அந்த க்ளோஸ் பண்ணி கண்ணிலலாம் ஏதோ போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக கோஸ்ட்டோ இல்லை ஏதோ கிரியேச்சரோ அந்த மாதிரிலாம் கண்ணாடியெலாம் போட்டிருக்காது. அடுத்தது வந்து, லோக்கல் ஹோட்டல் செக்யூரிட்டி காட் திஸ் ஆன் கேமரா. பொண்ணு டோர் ஓபன் பண்ணிட்டு போறாங்க, ஃப்ரண்ட்ல வந்து அந்த
செடி மாதிரி ஒன்று விழுது, அதை பார்த்தோன்னே அவங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வராங்க. பின்னாடி அவங்க ஹேர்ல நல்லா காத்தடிக்கிற மாதிரி நல்லா தெரியுது. ஆனால் எந்த ஒரு உருவமே வந்து கிராப்சர் ஆகலை. ஸோ இது வந்து யார்கிட்டையாவது சொன்னா, நான் இது பார்த்தேன், இதெல்லாம் கூந்தல்லாம் பறந்துச்சுன்னா யாரும் நம்புவாங்களா, அந்த அளவுக்கு இதுவாக இருக்கு சினிமேட்டிக்காக. எல்லாருமே அதை சொல்றாங்க, இது வந்து சினிமேட்டிக்காக இருக்கு, ஃபேக்காக இருக்கு, ஸ்டேஜ்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போட்டோ ஆஃப் மை கசன் அண்ட் ஹர் சன் டேக்கன் ஆஃப்டர் ஹர் பிரதர்ஸ் ரிச்சுவல், தே ஆல் பிலீவ் திஸ் வாஸ் ஹிஸ் கோஸ்ட். இதை வந்து ஃபியூனரல்ல எடுத்த போட்டோ. இவங்க பின்னாடி ஒரு மாதிரி ஒயிட் கலரா ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அதை வந்து அவங்களோட இறந்து போன பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து கை வந்து இவங்க அப்படியே ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கிற மாதிரியே இருக்கு. இதோட முடிச்சுக்கலாமா? இன்னும் நிறைய நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், பயங்கரமானதெல்லாம் இருக்கு, பயங்கரமானதெல்லாம். இப்போ ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் இதுன்றதுனால வில் சி ஹவு திஸ் ஒன் கோஸ். எத்தனைய பார்த்தேன்னு தெரியல, 7-6 தெரியல, எனக்கு அதுக்கு மேல முடியல, பயமா இருக்கு. ஏன்னா இதுக்கடுத்து இன்னொரு கோஸ்ட் அந்த ஸ்டோரி ரீட் பண்றது, உங்களோட ஸ்டோரி ரீட் பண்ற வீடியோ எடுக்கணும். இதுக்கு முன்னாடி அதை தான் எடுத்தேன், இப்ப இன்னொரு எபிசோட் எடுக்கலாம்னு பாக்குறேன். இதை நான் இன்னும் பண்ணிட்டேன், இன்னும் நான் இன்னும் போட்டோஸ் எல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்றேன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் அப்படி இருக்கும், அதனால ஸ்டாப் பண்றேன். இதோட இதை வந்து கண்டினியூ பண்ணலாமா எப்படி அப்படின்றதையும் சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க ரெடிட்லயோ இல்ல இன்ஸ்டாலேயோ எங்கேயாவது வந்து இந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு, பரநார்மல் கண்டென்ட் இருக்குன்னா கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் வந்து இதுல சேவ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து அடுத்து இந்த மாதிரி எபிசோட்ஸ் இது கண்டினியூ பண்ணா நான் அப்படியே போடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, எங்கேயுமே பார்க்காத ஃபுட்டேஜஸ் போட்டோஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.